அடுத்த சீரிஸ் எழுதிட்டு இருக்கோம். இதே போல வச்சிருக்கீங்க, அதே 8 பேர் இருக்கு. அதுல இருந்து வந்து ஒரு பேர் எடுக்க போறீங்க, அது யாரு மாதிரி வருதோ அவங்கள மாதிரி நடித்து காட்ட போகிறீங்க. அவங்கள வந்து நார்மலாக இருக்கப்போ நம்ம ஆஃபீஸில் எப்படி இருப்பாங்க, ஷூட்டில் எப்படி நடிப்பாங்கன்ட்டு எந்த அளவுக்கு ஃபன் பண்ண முடியும் அவங்களுக்கு ஃபன்னாக நடித்து காட்ட போகிறீங்க. மாஸ்டர் நிறைய அதை உங்களை பார்த்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, ஏன்னா இந்த கேம் ஆரம்பிக்க போகிறதே நீங்கள் வெற்றியோடு தொடங்கிவீங்க மாஸ்டர். உங்கள் நடிப்பு பார்த்து உலகமே நிகழ்ந்திருக்கு. உங்கள் நடிப்பை பார்த்து ஏங்க நிகழ்ந்திருக்கு என்ன அர்த்தம் இருக்கு தெரியல. உலகமே நிகழ்ந்திருக்கு இல்லை அவன் தப்பாக சொல்லணும், நிகழ்ச்சியாக இருக்கு. போன வீடியோ அப்படிதான் பண்ணி அவனும் வேற வழி இல்ல புரியல ஆப்போசிட் பார்ட்டி அப்படி சம மாஸ்டர் சமையல் அடிச்சிங்க மாஸ்டர். ஆமாம் பயங்கரம் பண்ணுவார், கொடுத்ததே பண்ணல. அடுத்து ஓகே பவுலு கீழே போட்டு உடைச்சிடாது, அதை பண்ணது வித்தியாசம் இல்லாமல் ஏண்டா ஐயோ இது என்ன, அவங்க வந்து அவங்க இன்றைக்கி பார்க்கில் மீட் பண்ணுறியா? எதுக்கு மீட் பண்ணுற? எங்கள் பக்கத்தில் தானே இருக்காங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு சுமி அவங்கள பார்க்க போறியா? அவங்க லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லை. அவரை மட்டும் தனியா அனுப்பி வச்சுட்டு மீது 7 பேருக்கு எழுதி வந்து ஒவ்வொரு பேப்பர் கொடுக்க போறோம். அந்த பேப்பர்ல அனுப்பி வைக்கிறோம்ல, அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்ல ஏதாச்சும் காசிப்ஸ் இல்லை மனசுல உள்ள பாரத்தை தீக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 1 லைன்ல நீங்க எழுத போறீங்க. எழுந்து அதை மடிச்சு பவுல்குள்ள போட போறோம். அவரை திருப்பி கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சு எடுத்து அவர் பிரிச்சு படிக்க சொல்ல போறோம். படிக்கிறப்ப வந்து அதை யாரு கரெக்டா சொல்லியிருக்கா, அதாவது இந்த இப்ப ஒரு பேப்பர் இருக்குன்னா அதை யார் சொல்லிருக்காங்க கரெக்டா சொல்றேன்னா தப்பு ஸ்டாப்ல அப்படி சொல்லாமல் மாற்றி சொல்லிட்டப்படனா அவருக்கு வந்து ஒரு டேர் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு விளையாட போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமி. ஓகே சுமி அப்படிக்கா வெளியில் போங்க பார்ப்போம். கெட் அவுட் தெரியற மாதிரி ஈஸியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் எழுதிட்டு வந்து ஓகே எல்லாரும் எழுதி போட்டுட்டீங்க. சரி ஆளை கூப்பிட்டுருவோம் வெட்டுறதுக்கு. ஓகே சுமி வாங்க. ஓகே சுமி உங்களை பற்றி எல்லாருமே எழுதியிருக்காங்க. யார் கரெக்டாக எழுதிருப்போம் சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா சரி ஓகே. பச்சை எழுதிருக்காங்க அப்புறம் பச்சை பச்சை வந்துடும் போது சகம் சகம் படிங்க படிங்க சத்தம். ஐயோ இது பி ஸ்ட்ராங் பேபி கேர்ள் ஃபார் எவர் லவ் யூ சும் கியூட் லவ் யூ பி த சேம் பேபி சார் எக்ஸ்கியூஸ் மீ தீபாக்கா தமிழ் எழுதியிருக்காங்க. உன்னை பத்தி சொல்ல ஒண்ணு இல்ல, திருப்பி உள்ள வச்சிரு பாலானே. மாட்டிக்கிட்டா டைரியா
அடுத்து பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பொட்டு வச்சு பவுடர் போட்டு விட்டுருங்க. Today you look so cute. Oh, thank you. ஆப்ஷன் மாத்திக்கலாமா? இப்ப நான் இப்ப எழுதி போறேன், செருப்பு கழித்து அடிக்கலாம். இப்ப எழுதி போறேன் சொல்லுங்க, யாரு யாரு எழுதிருப்பா? ரொம்ப கடைசி ஒரு பேப்பர் இருக்கு. Whatever you observe in your படிச்சிரு படிச்சிரு ஃபுல்லா படி. அது அப்சர்வ் பண்றதுக்கு அதுக்கு நேரம் இல்ல. இல்ல நான் அதுல எடிட் பண்றீங்க. Whatever you observe in your field, first to make sure to be clear and then decide and go ahead. இது விஜய் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குமே. Wish you all the very best. Whatever you observe in your fields, then decide and go ahead. Darling, ஒரு ஆச்சரிய குறி. Wish you all the best, very best. ஒரு ஹார்ட்டி. ஏய் நீ என்ன கேட்டு பிடிக்கிறது மலை? மலை மாஸ்டர். மாஸ்டரா? சரி. விக்கி மாஸ்டர். ஓகே, செக்மெண்ட் முடிஞ்சிச்சு இல்லையா? என்னெல்லாம் வாங்குனீங்க அதை ஒரு தடவை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தடவை கேமராட்ட காட்டுங்க. அப்படியே வாயில வச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் டேஸ்டிங்களா? உப்பு போட்டு கொடுக்கட்டுமா? இல்ல பாருங்க, அப்படியே சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா ரெண்டு வரி பாடிடுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர். நோ பாப்பா டெல்லிங் லைஸ். நோ பாப்பா பாப்பா வாட் பத்தி மனசுல இருக்கிறது மொத்தத்தையும் எழுதி போட்டீங்களா? கூப்பிட்டுறோமா பாலானே? வாங்க. ஏன்னா அப்படிலாம் எதோ எடுத்துடணும். ஆனா தெளிவா படிச்சிருங்க. நீ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதுதான் உடன் கருப்பு. நீ தான் கரெக்டானா? கரெக்ட் தான். இங்கிலீஷ்ல இருந்தா வேற ஒன்று கொடுத்தா அப்படியே கொடுப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல.
ஆனா சவுண்ட் பெரிய சத்தமா படிங்க இது அசிங்கமா இருக்கு பரவாயில்லை நான் படிக்கமா குடிங்க பரவாயில்லை செத்த பயலே நார பயலே நாக்கு நீ நல்ல நக்கு நான் நக்கு அண்ணா நக்கு நீ நல்லா வளர்ற என்னோட வாழ்த்துக்கள் God bless you டோமர் கண்டுபிடிக்க முடியல டார் வாங்க ஓகே கண்டு யார் யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு உங்க மேல அன்பு மழை பொழியிறது யாரா இருக்கும் ஹேண்ட்ரைட்டிங் வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா சபரியா நாங்க வந்து இப்ப பாலா பாப்பாவை பாக்கணும் பேர் பேர் கரெக்டா சொல்றாரு சொன்னாரு ஒரு மனிதன் இப்படி இருப்பான்றது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு தப்பா சொல்லிட்டீங்க இல்லையா ஸோ சௌமி நீங்க சொன்னதை தப்பா சொன்னார் இல்லையா யா ஓகே ஸோ வந்து நல்ல வேலை நான் அந்த பீடி மட்டில் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் எங்க பாலா மாமா தான் காரணம் வந்தப்போ கழுவ விடாம காப்பாத்தினது நானு தெளிவா எழுதணும் சரியா இது ரேஷ்மா சேர்ந்து வைங்க அவருக்கு என்னப்போ போங்க போட்டு வைக்கணுமா ஓகே நைஸ் சாபுத்ரி செக்மெண்ட் வந்து இதோட முடிக்கிறோம் இந்த தீபாவளி வந்து எங்களுடைய நாகோட்டம் கூட சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஒரு சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளியை சமயம் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க ஓகே அண்ட் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மறுபடியும் எல்லாரும் வந்து மக்களுக்கு வந்து தீபாவளி விஷயம் சொல்லிட்டுன்னா நம்ம போயிட்டு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே போமா வச்சுட்டேன் அன்பிலானது ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது தூரத்தில்
போல சந்தோஷம் என்றும்